இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவும் ரவா பொரியும் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் நாள் ராத்திரியே 100 கிராம் பச்சை பட்டாணியை நல்லா இதே போல் கழுவி அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி ராத்திரி முழுக்க ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் சுடுதண்ணியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்த அதே பவுலையே யூஸ் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த பவுலுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சு அதில் 1/2 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். எந்த மாவு எடுத்தாலும் இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கும் போது அந்த கட்டிகள் வராமல் இருக்கும், நமக்கு இந்த தூசிகளும் இல்லாமல் இருக்கும். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு அதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பவுடர் பண்ண கல்லுப்பு 1/2 ஸ்பூன், கடைசியாக சீரகத்தூள் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்செடுத்துக்கலாம். இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 பச்சை மிளகாயை 2 கீரி அதை அது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கின உடனேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்து அதை வதக்கிக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை வந்து அது கூட சேர்த்து, அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கடைசியாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் ஊற வச்ச பட்டாணியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து 1/2 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதே போல் கலந்து விட்டு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே 1-2 விசில் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அதில் கொத்தமல்லி தலைகளை தூவி இதே போல் கலந்து விட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே நல்ல கிரேவியாட்ட வேணும்னா நீங்கள் தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் சோம்பு அரைச்சி சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி வரும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பூரிகள் வந்து நல்லா உப்பலாக வரும். இந்த ரவா பூரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சூப்பரான ரெசிபியோட ஒரு சூப்பரான குரலையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குரல் 109, கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த 1 நன்று உள்ள கெடும். அப்படின்னா ஒரு காலத்தில் நமக்கு நல்லது செய்தவங்களே இப்போ வந்து நமக்கு கெடுதல் செஞ்சிட்டாங்கன்னா அவங்க முன்னாடி செய்த நல்லது நினச்சி பார்த்தா இப்போ செய்கிற கெடுதல் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் மறைஞ்சு போயிடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.